எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் எதிர்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன், கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் உள்ளிட்ட சிலர் பங்கேற்றனர். இந்த சந்திப்பின் போது கருத்து வெளியிட்ட இரா சம்பந்தன், ஸ்ரீலங்கா அரசாங்கம் உருவாக்கவுள்ள புதிய ஜாப்பானது தமிழ் மக்களின் அபிலாசைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் அமைய வேண்டுமெனவும், இது தொடர்பில் கனேடிய அரசாங்கம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டுமெனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதேவேளை இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட கூட்டமைப்பின் பேச்சாளர் சுமந்திரன், ஸ்ரீலங்காவில் தற்போது முன்னெடுக்கப்படுகின்ற நல்லிணக்க மற்றும் பொறுப்புக்குரல் செயற்பாடுகள் தொடர்பில் கனேடிய வெளிவகார அமைச்சருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுடைய நலனிலே விசேடமான அக்கறையை செலுத்தி இலங்கைக்கு உதவியாக பலவிதமான அபிவிருத்தி திட்டங்களுக்கும் உதவி செய்து வருகின்ற நல்லிணக்கம், புதிய அரசியலமைப்பு சட்ட உருவாக்கம், பொறுப்பு கூறுதல், எங்களுடைய மக்களுடைய உடனடி தேவைகள் சம்பந்தமான விடயங்களை பற்றி தீர்க்கமாக பேசி ஆராய்ந்தார்கள், கேட்டு அறிந்து கொண்டார்கள். இலங்கைக்கான சில முன்னேற்றகரமான உதவிகளை வழங்கவிருப்பதாக அவர் ஏற்கனவே அறிவித்துள்ளார். அதை நாங்கள் வரவேற்கிறோம். புதிய அரசியலமைப்பு சட்ட உருவாக்குதலை பற்றி மிகவும் விசேடமாக அவர் கேட்டு அறிந்து கொண்டார். அதன் மூலமாக நாட்டிலே நெடுநாள் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வு பெறக்கூடிய சாத்தியம் பற்றி அறிந்து கொண்டார். அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, தமிழ் மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கினால் இந்த நாட்டிலே இதுகால வரைக்கும் இருந்த தேசிய இனப்பிரச்சினைக்கு அது ஒரு தீர்வாக அமையும், அதற்கான ஒரு சந்தர்ப்பம் உருவாகி இருக்கிறது. அந்த செயற்திட்டத்திலே நாங்கள் பொறுப்பாக ஈடுபட்டிருக்கிறோம் என்பதை எதிர்கட்சித் தலைவர் அவருக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறார். அப்படியாக எங்களுடைய அடிப்படை அபிலாஷைகளை அடையக்கூடிய விதத்திலே ஒரு தீர்வு வருமாக இருந்தால் எங்களுடைய மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதன் மூலமாக நாங்கள் முன்னேற்ற பாதையிலே செல்லலாம் என்கின்ற நம்பிக்கையை அவருக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம். தொடர்ச்சியாக கனடாவினுடைய உந்துதல், கனடாவினுடைய உதவி இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் நாங்கள் விடுத்திருக்கிறோம். நல்லிணக்க பொறுமுறை சம்பந்தமாக கைச்சா திட்ட, அது அரசாங்கத்தோடு கைச்சா திட்ட ஒப்பந்தம், அதில் ஒரு அங்கமாக அரச மொழி சம்பந்தமாக, அமுலாக்கம் சம்பந்தமாக தங்களுடைய உதவியை அவர்கள் கொடுப்பதாக உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். தங்களுடைய செயற்பாடு அது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். நல்லிணக்கம் பொறுப்பு கூறலிலும் கூட கனடிய அரசாங்கம் தொடர்ச்சியாக மிகுந்த ஈடுபாடோடு இருந்திருக்கிறது. ஆகையினாலே அவர்களுடைய தொடர்ச்சியான ஈடுபாடு, அவர்களுடைய தொடர்ச்சியான கவனம் இந்த விஷயத்திலே இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய விண்ணப்பமாகவும் இருந்திருக்கிறது.